ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடிஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் காலேஜ் பற்றி. இந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் காலேஜ் நம்ம இந்தியாவில் எத்தனை காலேஜஸ் இருக்குது, அந்த காலேஜஸில் ஜாயின் பண்ணோம்னா என்ன மோட் ஆஃப் அட்மிஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், எக்ஸாம் பேட்டர்ன், எலிஜிபிலிட்டி, ஹவு டு ஃபில் தி அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம், சீட் ரிசர்வேஷன்ஸ், ஃபீஸ், ஸ்காலர்ஷிப், காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட்ஸ், ஃபேக்கல்ட்டி அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ், இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலது புரியாது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதல் முதலாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம இந்தியாவில் மொத்தம் நிறைய ஐஎஸ்ஐ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குங்க. இந்த ஐஎஸ்ஐ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், ஹைதராபாத், மும்பை, புனே, இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. பெங்களூர், டெல்லி, கொல்கட்டா, இந்த மாதிரி நிறைய பிளேசஸில் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் பெங்களூரை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொல்கட்டாவில் இருக்குது. 1860 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ஸ் அப்ரூவ் வாங்கியிருக்கு இந்த ஐஎஸ்ஐ, ஓகேங்களா. நம்ம சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் இருக்கிறது உங்களுக்கு ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் மட்டும்தான் இருக்குது. பட் வந்து பி மேத்துங்கிற ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் பெங்களூரில் தான் இருக்குது. இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் என்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னா பி மேத், எம் மேத், எம்எஸ் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், எம்எஸ் கியூஎம்எஸ், பிஎஸ்டி ப்ரோக்ராம் இருக்குது, ஓகேங்களா. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் போடணும், நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் நல்ல ஸ்கோரிங் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம். எப்போ அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் போடணும் அப்படின்னா 3rd May உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பனில் இருக்குங்க. அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1st June. எப்போ வந்து இந்த ஐஎஸ்ஐ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா 18th July என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் கீ வந்து 3rd week of July அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபைனல் ஆன்சர் கீ வந்து 4th week of July அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. டிக்ளேர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க. இன்டர்வியூ எடுத்துகிட்டு நீங்கள் சீட் அலாட்மெண்ட் 1st round அவங்களோட வெப்சைட்ஸில் உங்களோட நேம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஆஃப்லைனில் தான் நடக்கும். பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. பார்ட் 1 உங்களுக்கு 2 hours, பார்ட் 2 வந்து 2 hours. பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுக்கும் சேர்த்தே 100 marks தான். பார்ட் 1 30 marks, பார்ட் 2 70 marks. ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் இந்த எக்ஸாம் நடக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்ட் 1 கேட்பாங்க. டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து பார்ட் 2 கேட்பாங்க. அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா பி மேத்துக்கு வந்து 12th முடிச்சிருக்கணும். மேக்ஸ் இங்கிலீஷ் கண்டிப்பாக சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி பி சாட்டுக்கு வந்து அதே சேம் ப்ரொசீஜர் தான். மற்றபடிக்கு மாஸ்டர் டிகிரிக்கும் நம்ம எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்கோம். நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருந்ததுன்னா நீங்களும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம், நீங்களும் அப்ளை பண்ணலாம். இந்த மாஸ்டர் டிகிரிலாம் பர்டிகுலர் ஐஎஸ்ஐஸில் தான் இருக்குது. ஸோ அந்த ஐஎஸ்ஐ என்ன ஐஎஸ்ஐ நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம், ஓகேவா. அதே மாதிரி எம்டெக் ப்ரோக்ராம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கோர்சஸும் இருக்குது அந்த ஐஎஸ்ஐயில். ஆனால் நம்ம பார்க்குறது ஐஎஸ்ஐ பெங்களூர். அந்த ஐஎஸ்ஐ பெங்களூரில் பர்டிகுலர் கோர்சஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த என்னென்ன கோர்சஸ்னு நம்ம முன்னையே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த ஐஎஸ்ஐ அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து www.isical.ac.in இந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் உங்களோட நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் வந்து க்ரியேட் ஆகும். அந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் வச்சு நீங்கள் வந்து ஃபர்தராக மூவ் பண்ணிக்கலாம். ஃபார்ம் ஃபில் பண்ணும், லாகின் ஐடி கொடுத்து நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணும். உங்களோட பர்சனல் டீட்டெயில், அகாடமிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற பட்டனை கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோட்டோஸை அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்து வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ். பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் வந்து உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 1000 rupees, எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 500 rupees உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அட்மிஷன் ப்ராசஸ்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அடுத்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீங்கள் எழுதுவீங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நல்ல ஸ்கோரிங் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட பேர் வரும். அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூக்கு கூடுவாங்க. பர்சனல் இன்டர்வியூ எடுத்த வாட்டி செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன்ஸ் ரவுண்ட் தான் இருக்கும், ஓகேங்களா. அதுக்கு அடுத்து இந்த ஐஎஸ்ஐயில் எவ்வளோ சீட்ஸ்
சீட்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா டோட்டலாக 50 சீட்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 25, ஓபிசிக்கு 14, எஸ்சிக்கு 7, எஸ்டிக்கு 4. ஓகேங்களா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா டியூசன் ஃபீஸ் வந்து இந்த ஐஎஸ்ஐயில் எதுவுமே வாங்குறது இல்லைங்க. ஓகேவா? நீங்கள் ஒன்லி ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கும், லைப்ரரி ஃபீஸ் இருக்கும், பட் டியூசன் ஃபீஸ் வந்து இங்கே இல்லை. ஸோ நீங்கள் வந்து டியூசன் ஃபீஸ் இல்லாமல் படிக்கிற காலேஜஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் இருந்தால் போதும், இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு இதில் இன்னொரு பெனிஃபிட்னு என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு ஸ்டைஃபண்டு கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு பிசாட் ஆர் பி மேத் படிச்சிங்கன்னா எந்த ஐஎஸ்ஐ காலேஜில் நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலும் 3000 ஸ்டைஃபண்ட் வாங்கிக்கலாம். அடுத்து மாஸ்டர் டிகிரியாக இருந்தால் 5000, எம்டெக் டிகிரியாக இருந்தால் 8000, அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் அண்ட் அனாலிட்டிக்ஸில் இருந்தால் உங்களுக்கு 2000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டியூஷன் ஃபீஸும் இல்லை, ஸ்டைஃபண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ பெனிஃபிட்டான காலேஜ்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து டேட்டா அனாலிட்டிக் ஃபீல்டை தான் ஜாப் ஓரியன்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 14 lakhs பர் ஆனம், ஹையஸ்ட் பேக்கேஜ்னு பார்த்தோம்னா 21 lakhs பர் ஆனம். இன்டர்ன்ஷிப் எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. மந்த்லி ஸ்டைஃபண்டாக 3000 கொடுக்குறாங்க. கிளாஸ் ரூம், லேப் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃப்ரீ வைஃபை, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் ரூமுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் சிங்கிள் ஷேரிங் பெட்ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உங்களுக்கு மெஸ்லேயுமே நல்ல ஃபுட் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்குது. பெரிய கேம்பஸ் கிடையாது, நார்மல் சைஸ் கேம்பஸ் தான். இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 to 150 ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிப்பாங்க. அதனால் அதிக க்ரௌட் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பில்டிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், கிளாஸ் ரூம்ஸுமே நல்லாயிருக்கும், ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது, பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது, ஹாஸ்டல்ஸ் இருக்குது, கேன்டீன்ஸ் இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக்கல்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெப்யூட்டட் கம்பெனிஸில் கன்சல்டண்ட்டாக இருக்கிறவங்க தான் இங்கே மோஸ்ட்டாக ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் மைண்டடும் இருக்கும், தியரிட்டிக்கல் நாலேஜும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கவலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டீச்சர்ஸுமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேம்பஸுமே ரொம்ப காமாகவும் எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், நல்ல என்வாய்மெண்ட் இருக்கும். பிமேத் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர் இயருக்கு 36,000 உங்களுக்கு ஸ்டைஃபண்ட்டாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ராவலிங் அலவன்ஸ், உங்களுக்கு ஃப்ரீ லன்ச் எல்லாமே கேன்டீனில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேம்பஸில் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணி அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னோடய விஷஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.